காஸ்மோ செவன் நேர்களுக்கு வணக்கம் வருகின்ற நவம்பர் பத்தொன்பதாம் தேதி திருக்கணித பஞ்சாக்கத்தின்படி குரு பேர்ச்சி நடக்க இருக்குதுங்க இதுவரை இருந்து வந்த குரு பகவான் இனி மகரத்துக்கு மாற இருக்கிறார் மகரத்தில் குரு நீச்சம் அடைவார் நீச்சம் அடைஞ்சாலும் சனியோட இருக்கிறதுனால நீச்ச பங்கம் அடையும் ஸோ குருவோட நீச்சத்தன்மை முழுமையாக இருக்காதுங்க இந்த வீடியோவில் ரிஷபராசிக்கு குரு பேர்ச்சி எப்படியான பழங்களை தரப்போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை முதல் முறையாக பவராக நீங்கள் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எதிலும் சாமர்த்தியமாகவும் சாதுரியமாகவும் வேடிக்கையாகவும் கவர்ச்சியாகவும் பேசும் ஆற்றல் கொண்ட ராசி நண்பர்களே உங்க ராசிக்கு குரு பகவான் ஒன்பதாம் வீட்டுக்கு வர்றாரு அதாவது பாக்கியஸ்தானத்துக்கு வர்றாருங்க ஸோ எல்லா நலன்களையும் குரு பகவான் பெருக்கி கொடுக்க போறாரு யாரெல்லாம் மேற்படிவிற்காக வெளிநாடு செல்லணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க வெளிநாடு போய் படிக்கக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உருவாகும் அதே மாதிரி வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க கண்டிப்பாக வெளிநாடு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலங்க ஆன்சைட் ஜாப்காக ட்ரை பண்ணுறவங்க இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வெளிநாடு போய் வேலை பார்க்குற சூழ்நிலையை உருவாக்கி தருங்க தந்தை வழியில் நல்ல ஆதாயமான பலன்களை இந்த காலகட்டத்தில் அனுபவிப்பீங்க ஒரு சிலருக்கு தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும் காலம் இந்த குரு பயிற்சி காலங்க நீண்ட நாளாக பேங்க் லோனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பேங்க் லோன் கிடைக்கிற சூழ்நிலை உருவாகும் புதுசாக தொழில் தொடங்கணும் பேங்க் லோன் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக லோன் கிடைக்கிற சூழ்நிலை உருவாகும் அரசாங்கத்திடம் வர வேண்டிய மானியம் இந்த காலகட்டத்தில் வந்து சேருங்க ஒரு சிலர் உங்கள் வாழ்க்கையில் நிரந்தர குருவை சந்திப்பீங்க அவர்களுடன் ஆசிர்வாதமும் வழிகாட்டுதலும் உங்களுக்கு ஏற்படும் இந்த காலகட்டத்தில் அடுத்தவங்களுக்கு உதவுற மனப்பான்மை உங்களுக்குள்ள மேலோங்குங்க கண்டிப்பாக உதவுவீங்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் கைகூடி வருங்க குரு பகவான் தன் அஞ்சாம் பார்வையாக ராசி மற்றும் லக்னத்தினரை பார்க்க போறாரு ஸோ குரு பார்வை உங்கள் ராசி அல்லது லக்னத்தையே பார்க்கறதுனால உங்க கேரக்டர்ல நல்ல மாற்றம் உண்டாகும் எதையும் தெளிவா யோசிக்கும் தன்மையை பெறுவீங்க நீங்க நிறைய பேருக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்லுவீங்க உங்க ஆலோசனைகளை கேட்டு நடக்கவும் செய்வார்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல ஈடுபடுவீங்க இந்த காலகட்டத்துல அதன் மூலம் மன நிம்மதியும் நல்ல மதிப்பும் பெறுவீங்க அடுத்ததா குரு வந்து தன் ஏழாம் பார்வையாக உங்களுடைய மூணாம் வீட்டை பார்க்க போறாருங்க ஆபரஸ்தானத்தை தனக்காரகனான குரு பார்க்க போறதுனால தங்க நகை ஆபரணங்கள் வாங்குற சூழ்நிலையெல்லாம் உருவாகும் உங்கள் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால நீங்க எந்த விஷயத்திலையும் முயற்சி எடுக்கிறீங்களோ கண்டிப்பாக அந்த விஷயம் கைகூடி வரும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தைரியம் சற்று அதிகமாகவே இருக்கும் எதையும் துணிந்து செயல்பட துவங்குவீர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலர் சிறுதூர பயணங்களை மேற்கொள்வீங்க அதன் மூலம் நல்ல அனுகூலமான பலன்களை அனுபவிப்பீங்க நெருங்கிய நண்பர்கள் வழியில நல்ல பலன்களை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாங்க அடுத்ததா குரு தன் ஒன்பதாம் பார்வையாக அஞ்சாம் வீட்டை பார்க்க போறாரு ரொம்ப நாளா கோயில் குளம்னு அலையிறேன் எல்லா பரிகாரமும் பண்ணிட்டேன் பட் புத்திர பாக்கியம் மட்டும் தள்ளி போயிட்டே இருக்குன்னு வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு வருட குரு பயிற்சி காலகட்டத்துல புத்திர பாக்கியம் கண்டிப்பா கிடைக்குங்க உங்களுடைய லக்னத்தையும் குரு பார்க்க போறாரு அதே மாதிரி உங்க முயற்சி ஸ்தானத்தையும் குரு பார்க்க போறாரு அதே மாதிரி அஞ்சாம் வீட்டையும் குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் புத்திர பாக்கியம் நிச்சயமாக உண்டு ரொம்ப நாளாக யாருக்கெல்லாம் பூர்வீக சொத்து வராமல் இருந்துச்சோ இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பூர்வீக சொத்து கைக்கு வருங்க வாழ்க்கையில் உ உயரிய நோக்கம் உண்டாகும் இதன் மூலம் உங்களுக்கு பெயர் புகழ் எல்லாமே வந்து சேருங்க ரிஷபராசி மற்றும் லக்ன நண்பர்கள் எந்த சூழ்நிலையிலும் வெற்றிக்கான எலைட் என்ற மந்திர வார்த்தையை தொடர்ந்து உபயோகப்படுத்துங்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் இந்த எலைட் என்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சுவிட்ச் வேர்டு ஸோ தொடர்ந்து பயன்படுத்துங்க நல்ல ஒரு வெற்றியை உங்களுக்கு தேடித்தரும் ராசியினர் ஸ்விட்ச் ஃப்ரெய்சான ஓப்பன் எலேட் பிரைஸ் லிசன் என்ற வார்த்தையை தொடர்ந்து பயன்படுத்துங்க உங்களிடம் சகிப்புத்தன்மை உண்டாகும் பின்னடைவுகளில் இருந்து முன்னேற்றம் அடைவீங்க வாழ்க்கையில் வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லுங்க ராசி மற்றும் லக்னத்தினர் செமி ப்ரெஷஸ் ஸ்டோன்ஸ்களான கிறிஸ்டல்ஸை பயன்படுத்துங்க நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்டல்ஸ்களான கர்னீலியன் பயன்படுத்துங்க உங்கள் முடிவெடுக்கும் திறன் மேம்படும் உங்களுக்குள்ள தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் வந்து உருவாகும் கர்ணீலியன் உங்களுக்குள்ள இனம் புரியாத பயத்தை வந்து போக்குங்க உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் ரெண்டாவது கிறிஸ்டல் பார்த்தீங்கன்னா சிட்ரீன் இந்த கிறிஸ்டல் உங்கள் வாழ்க்கையில் புதுமையை கொண்டு வரும் குறிக்கோள் அடைய உதவும் இந்த கிறிஸ்டல் தொடர்ந்து பயன்படுத்துகிறதன் மூலமாக பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டு வரும் அண்ட் ஆல்சோ அட்ராக்ஷன்ஸே கொடுக்கும் மற்றவர்கள் மத்தியில் சந்தோஷத்தை கொடுக்கும் கிறிஸ்டல்ஸ்னால் அதுக்கு இருந்தாங்க அடுத்த கிறிஸ்டல்ஸ் பார்த்தீங்கன்னா கிளியர் கோட்ச்ஸ் இந்த கிறிஸ்டல் தொடர்ந்து பயன்படுத்துவதன் மூலமாக உங்கள் குறிக்கோளை வேகமாக அடைய உதவுங்க உங்களிடம் வளைந்து கொடுக்கும் தன்மை உண்டாகும் கிளியர் கோட்ச்ஸ் தொடர்ந்து பயன்படுத்துறதன் மூலமாக உங்களுக்குள் குணப்படுத்தும் ஆற்றல் உண்டாகும் அண்ட் ஆல்சோ சரியான ஆன்மீக வழிகாட்டலை ஏற்படுத்தி தருங்க ஸோ மொத்தத்தில் முயற்சிக்கான வெற்றியை தரப்போகிற காலம்தான் இந்த குருபெயர்ச்சி காலம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன்